படம் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வெளியான பேரடைஸ் அப்படின்ற ஒரு மலையாள படத்தை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த படம் ரொம்பவே எதார்த்தமான ஒரு த்ரில்லர் படங்க இந்த படம் நிறைய அவார்டெல்லாம் ஜெயிச்சிருக்கு அது போக நிறைய அவார்டுக்கு நாமினேட்டும் ஆயிருக்குங்க என்னதான் இந்த படம் ஒரு மலையாள படமா இருந்தாலும் மேக்ஸிமம் இந்த படம் தான் ஓடுது அதனால மலையாளம் திருளானாலும் நீங்க உட்காந்து பார்க்கலாம் இந்த படத்துடைய ஒன்லைனர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கப்பல் பாத்தீங்கன்னா இந்தியால இருந்து ஸ்ரீலங்காக்கு சுற்றுலா போறாங்க இவங்க போன நேரம் ஸ்ரீலங்காவில் பிரச்சனைங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஸ்ரீலங்கா கவர்மெண்ட்ல பிரச்சனை காசு இருக்கிறவங்க கூட பொருளை வாங்க முடியாத அளவுக்கு பொருட்களுடைய தட்டுப்பாடு விலைவாசி உயர்வு எலக்ட்ரிசிட்டி சப்ளை சரியா இல்ல மக்களுக்கு சரியா உணவு கிடைக்கல டீசல் பெட்ரோலோடைய தட்டுப்பாடு இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனையை ஸ்ரீலங்கா சந்திச்சுக்கிட்டு இருந்திருக்கு அந்த டைம்ல தான் இவங்க டூர் போயிருக்காங்க அப்போ இவங்க ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிறாங்க அந்த பிரச்சனையில இருந்து செத்தாங்களா பொழைச்சாங்களா அப்படின்றதுதான் மொத்த படமே நான் முன்னே சொன்ன மாதிரி இது ஒரு யதார்த்தமான கதை கலங்க என்ன நடந்தது அப்படின்றத டீடைல் பார்க்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்க பாத்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட் நான் சரண் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோ ஹீரோனை காட்டுறாங்க ஹீரோடைய பேரு கேஷவ் ஹீரோனோட பேரு அமிர்தா இவங்க ரெண்டு பேரும் இந்தியால இருந்து ஸ்ரீலங்காக்கு சுற்றுலா வந்திருக்காங்க டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே ஐபேட்ல ஸ்ரீலங்காவோட ஹிஸ்டரி எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க அதே சமயம் நம்ம ஹீரோ ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்ல ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கான பலன் மட்டும் கிடைச்சதுன்னா சீக்கிரம் இவங்க ரெண்டு பேரும் செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு சந்தோஷப்பட்டு இருக்காங்க இந்த ஸ்ரீலங்கன் ட்ரிப்ல இவங்க ரெண்டு பேருக்கும் கைடா ஆண்ட்ரூ அப்படின்ற ஒரு நபர் இருக்காருங்க அவர் தான் கார்ல வச்சு கூட்டிட்டு போறாரு இந்த ஒரு ட்ரிப் பாத்தீங்கன்னா ராமாயண ட்ரிப்னு கூட சொல்லலாம் இந்த ராமாயணத்துல வந்த அந்த இடங்களுக்கு எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு அந்த இடத்தோட ஹிஸ்டரி எல்லாம் இவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு அந்த வகையில் ஒரு அருவிக்கு போறாரு இந்த அருவிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஹிஸ்டரிய பாத்தீங்கன்னா ஆண்ட்ரூ எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஹீரோ பெருசா அதுல இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டேன் நம்ம ஹீரோனுக்கு அவங்க வீட்டுல இருந்து கால் வந்திருக்கு வீடியோ கால்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோன் சொல்றாங்க நாங்க சேஃபா இங்க வந்து ரீச் ஆயிட்டோம் இங்க எந்த பிரச்சனையும் இல்ல எல்லாம் நார்மலா தான் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கால்ல அந்த அருவி எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி காமிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அந்த இடத்தையில ரசிச்சுட்டு அந்த இடத்துல இருந்து ஒரு குகைக்கு போறாங்க அந்த குகைக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்கிறதா ஆண்ட்ரூ சொல்றாரு ராவணன் சீதையை கடத்திட்டு வரும்போது தான் இருந்தாராம் இந்த இடத்துல தான் வந்து ராவணன் கொல்லப்பட்டதாகவும் இன்றும் இன்னும் ராவணன் சாக கிடையாது இங்கதான் இருக்கிறாரு ஸ்ரீலங்காக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பா ஸ்ரீலங்காவை காப்பாத்துறதுக்காக எழுந்து வருவாரு அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோ சொல்றாரு நீங்க சொல்ற ஹிஸ்டரியே தப்பு ஹிஸ்டரி படி ராவணனை ராவன் கொண்டுட்டாரு அப்படிதான் சீதையை காப்பாத்தினாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே கரெக்டா ஹீரோக்கு போன் கால் வருது ஆண்ட்ரூ ஷாக்கிங்கா பாத்துட்டு இருக்கிறாரு இந்த ஒரு சூழ்நிலையில ஹீரோக்கு யார் கால் பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஹீரோ வந்து ஒரு ப்ராஜெக்ட்ல ஹார்ட் ஒர்க் பண்ணாரு அப்படின்னு பாத்தோலையா அந்த ப்ராஜெக்ட் வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்குதுங்க அது ஏதோ மீடியா சம்பந்தப்பட்ட ஒர்க் தான் அது மட்டும் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம ரெண்டு பேருமே வாழ்க்கையில செட்டில் ஆயிருவோம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட கொஞ்சிக்கிட்டே ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கிறாரு அதுக்கப்புறம் இங்கிருந்து கிளம்பலாம் அப்படின்ட்டு கிளம்பும்போது ஹீரோன் ஹீரோயின் ஹீரோ கிட்ட கேட்குறாங்க உள்ள ராவணன் தூங்கிட்டு இருக்கிறார் இல்லையா சப்போஸ் கண் முடிச்சு என்னை கிட்னாப் பண்ணிட்டாருன்னா நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்க நான் ராமனா மாதிரி எனக்கும் ராவணனுக்கும் இந்த இடத்துல சண்டை நடக்கும் அப்படின்ற மாதிரி ஜாலியாக பேசிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க ஹீரோ மேக்ஸிமம் அவருடைய ஒர்க்கு ஐபேட்லையும் லேப்டாப்லையுமே தாங்க ஸ்டீல் பண்ணிட்டு இருக்காரு அப்போ ஹீரோடைய டீம்ல இருந்து கால் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு நியூஸை கேள்விப்பட்டு ஹீரோ கிட்ட வாழ்த்துக்கள் சொல்லி ட்ரீட் வைக்க சொல்லிட்டு இருக்காங்க இவரும் ட்ரீட் கொடுக்கறதா சொல்றாரு அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தை நம்ம கோர் டீமுக்கு மட்டும் தெரிஞ்ச மாதிரி வச்சுக்கோங்க வெளியே யாருக்கும் தெரியாத மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லிக்கிட்டு இருக்காரு திடீர்னு உங்களோடய வெஹிக்கிள் வந்து டிராஃபிக்கில் மாட்டுது என்னடான்னு சொல்லிட்டு பார்த்தா முன்னாடி எல்லோருமே போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க அப்பதான் தான் ஸ்ரீலங்காக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனை வர ஆரம்பிக்குது போல கேஸ் இந்த மாதிரி உணவு தட்டுப்பாடு அப்புறம் எலக்ட்ரிசிட்டி சப்ளை சரியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்லாம் போராட்டத்தில் ஈடுபட்டுட்டு இருக்காங்க அந்த வழியில் வர வண்டிங்களெல்லாம் பிடிச்சி வச்சுட்டாங்க இந்த ஒரு சூழ்நிலையில் வண்டியை விட்டு இறங்கி ஆண்ட்ரூஸ் போய் ஒன்று பேசிட்டு வராரு இவங்க வண்டியை மட்டும் அலோவ் பண்ணிடுறாங்க ஹீரோன் கேட்குறாங்க ஏன் நம்ம வண்டியை மட்டும் அலோவ் பண்ணாங்க அப்படிங்கம்போது நீங்கள் டூரிஸ்ட் மேடம் அதனால் அலோ பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சொல்கிறாரு இந்த காட்சியை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா டூரிசம்னால் ஸ்ரீலங்கா ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கு ஸோ இந்த சூழ்நிலையில் டூரிஸ்ட்டுங்களுக்கு ஏதாவது பிரச்சனை கொடுத்தா அந்த ரெவன்யூவும் ஜென்ரேட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு தான் யாருமே டூரிஸ்ட்டுங்களை டிஸ்டர்ப் பண்ணுறது இல்லை போல இந்த ஒரு சூழ்நிலையில் நம்ம ஆண்ட்ரூ பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஸ்டே பண்ண வைக்கிறதுக்காக ஒரு ஹோட்டலுக்கு தாங்க கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு அப்படி போகிற வழியில் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்கலாம் வந்து ஏதோ ஒரு காயெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அக்கா அக்கா வாங்கிக்கோங்க ஆச்சர்வாதாங்கா அப்படின்னு வண்டியே சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்காங்க ஆண்ட்ரூ கிட்ட வண்டியை நிப்பாட்டு சொல்லி அங்கே இருக்கிற எல்லாம் நம்ம ஹீரோன் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இது என்ன காய் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்க எல்லாரும் பத்து ரூபா அப்படின்றாங்க ஆக்சுவலி எல்லோரும் தமிழ் பேசிக்கிட்டு இருக்காங்க உடனே நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எல்லாத்திட்டையும் காசு கொடுத்து அந்த காயை வாங்கிக்கிறாங்க அப்படியே ஜாலியாக இவங்களும் ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதாவது இந்த கண்ட்ரியில் என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு என்ன நடக்குது அப்படின்லாம் இவங்களுக்கு தெரிலங்க இவங்க ஜாலியாக ஊர் சுற்றி பார்க்கறதுக்காக வந்திருக்கிறாங்க இவங்க அப்படியே அந்த ஃப்ளோலையே ஜாலியாக ஊர் சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த வகையில் இவங்க தங்க வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு அங்கே ஸ்ரீ அப்படின்ற ஒரு நபர் தான் பார்த்தீங்கன்னா வெல்கம் பண்ணுறாரு அந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ மற்றும் இக்பால் அப்படின்னு ரெண்டு பேர் இருக்கிறாங்க இக்பால் தான் பார்த்தீங்கன்னா சமையல் வேலையெல்லாம் பார்ப்பாரு இவங்களுக்கு வேணும்ன்றதெல்லாம் ஸ்ரீ அப்படின்ற ஒரு நபர் தான் பண்ணி கொடுப்பாரு ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்த உடனே அனிமல் மீட் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கறாரு ஆக்சுவலா இங்க வெஜிடேரியன் தான் சமைச்சிருக்காங்க நான்வெஜ் பண்ணல பட் உங்களுக்கு ஓகேனா நம்ம காட்டுக்குள்ள போய் ஹண்ட் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு இந்த மாதிரி அட்வென்ச்சர் ட்ரிப்பு ஹண்டிங் இதெல்லாம் பிடிக்கும் உடனே ஆண்ட்ரூ கிட்ட இது இந்த கண்ட்ரில இல்லீகல் இல்லையா லீகலா அப்படின்னு சொல்லி கேட்க இங்க இல்லீகல் தான் ஆனா சம்டைம்ஸ் தெரியாத மாதிரி எல்லாம் பண்ணுவானுங்க அந்த மாதிரி நம்மளும் என்ன போயிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ஹீரோயினை கன்வின்ஸ் பண்ணி இவங்க ரெண்டு பேரும் போகலாம்னு முடிவெடுக்கிறாங்க அப்படியே ஜாலியாக ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ஸ்ரீ பாத்தீங்கன்னா கையில் ஒரு லோடட் கன்னு எடுத்துகிட்டு வர்றாரு அந்த கன்னை பார்க்கலாமா அப்படின்னு நம்ம ஹீரோன் வாங்கி பார்க்கறாங்க பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க மேடம் இது லோடடாக இருக்கு அப்படின்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோ பார்த்தது போதும் நீ அவர் கையில் கொடுத்துரு அப்படின்னு சொல்ல உடனே ஸ்ரீயும் பார்த்தீங்கன்னா அந்த கன்னை வாங்கிக்கிறாரு அப்படியே இவங்க அந்த காட்டுக்குள்ளே போய்ட்டு ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க கண்ணுக்கு ஒரு அனிமல் தெரியுது அது என்ன அனிமல்ன்னு தெரியலங்க பார்க்கறதுக்கு அது பெரிய சைஸ் மான் மாதிரி இருக்குதுங்க கும்பெல்லாம் நல்லா பெருசு பெருசாக இருக்குது அதை பார்த்து இவர் எய்ம் பண்ணுறாரு அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோன் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க ஷூட் பண்ணலாம்னு அந்த ட்ரிகரிங் பாயிண்டில் கை வைக்கும் போது ஹீரோயின் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஏன் அப்படின்னு சொல்லி கேட்க அது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது அது பாட்டுக்கு வாழ்ந்துட்டு போட்டுமே அப்படின்னு சொல்ல அதுவும் ஃபோக்கஸ் பாயிண்ட்டை விட்டு போயிடும் நீ என்னமோ இப்படி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போனவங்க வெறுங்கையோட ரிட்டன் வந்துடுறாங்க இன்றைக்கி ராத்திரி உங்களுக்கு வெஜிடேரியன் ஃபுட்டு தான் ஸோ இன்னைக்கு பவர் கட் அப்படின்றதுனால கேண்டில்லாம் ஏற்றி ஒரு கேண்டில் லைட் டின்னர் மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி பவர் கட்னால தான் இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அப்படின்ற விஷயத்தையும் ஒரு ஸ்ரீ சொல்லிடுறாரு இவங்க ரெண்டு பேருக்குமான ட்ரிங்க்கும் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் ஹாப்பியாக பேசிட்டு குடிக்கிறாங்க ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேருக்கு திருமணமாக அஞ்சு ஆகுதுங்க அஞ்சாவது ஆண்டை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி டூருக்கு வந்திருப்பாங்க போல் ஸோ அப்படியே செலிப்ரேட் பண்ணிட்டு குடிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ வீட்டுக்குள்ளையில் ஏதோ ஒரு சவுண்டு என்னடான்னு பார்த்தா காட்டுக்குள்ளே துப்பாக்கி சூடு நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்போ ஸ்ரீ வந்து சொல்கிறாரு வேட்டையாடிட்டு இருக்காங்க அந்த சவுண்ட் தான் இது அப்படிங்கும் போது ஹீரோ அப்படியே பார்க்குறாரு உன்னால தான் இப்படி நான்வெஜ் சாப்பிட முடியாமல் போச்சு இல்லாட்டி நம்மளும் ஹண்ட் பண்ணி சாப்பிட்ருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்புறம் இந்த ஹோட்டலில் பார்த்திங்கன்னா டிரைவர்ஸ் கோட்டர்ஸ் அப்படின்ற ஒரு இடம் இருக்குங்க அங்கே பார்த்தீங்கன்னா கைடு டிரைவர்ஸ் எல்லோருமே போய் ஸ்டே பண்ணிக்கலாம் அந்த வகையில் அங்கே போயிட்டு நம்ம ஆண்ட்ரூஸ் வந்து சாப்பிட்டுட்டு படுத்துட்றாருங்க அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு படுத்து தூங்கிடுறாங்க டக்குன்னு பார்த்தா ஹீரோனுடைய கண்ணு முன்னாடி யாரோ ஒருத்தங்க கத்தி வச்சு நின்னுட்டு இருக்கிற மாதிரி இருக்குது ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு திரும்பினா ஹீரோ மேலேயும் ஒருத்தங்க கத்தியை வச்சு அப்படியே மரட்டிக்கிட்டு இருக்கான் ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்ட மாட்டிட்டு இருக்காங்க ரூம்ல வந்தவனுங்க திருட்டு பசங்க இந்த மாதிரி இந்த ரூம்ல டூரிஸ்டுங்க தங்கிருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு தான் முகத்தை எல்லாம் மறைச்சிட்டு கத்தியெல்லாம் எடுத்துட்டு வந்து இவங்களை மிரட்டி கண்ணில் பட்டுறதெல்லாம் திருடுறாங்க அதுக்கப்புறம் அவனுங்க அந்த ஜன்னல் வழியிலேயே எகிரி குதிச்சு தப்பிச்சு ஓடிடுறானுங்க நம்ம ஹீரோவும் பயங்கரமா சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு வீட்டுக்குள்ள இருந்து யாருமே வர கிடையாது அடிச்சு பிடிச்சி நம்ம ஹீரோயின் கிச்சனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரூம் போய் தட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த ரூம்குள்ள தான் கே ஸ்ரீ தூங்கிட்டு இருக்கிறாரு உடனே ஸ்ரீ லைட்டை போட்டு எழுந்து வர்றாரு இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே திருடங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல அவர் பார்த்தீங்கன்னா அந்த கண்ணை எடுத்துகிட்டு ரூம் கிட்ட வராரு ஜன்னல் வழியே எட்டி பார்க்குறாரு அந்த இடத்துல யாரையுமே காணும் உடனே ஆட்ரஸ்ஸும் பார்த்தீங்கன்னா சத்தம் கேட்டு எழுந்து வந்துடுறாரு ஆட்ரஸ் கிட்டே நீங்கள் எங்கே போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்க நான் டிரைவர் ஸ்காட்டரஸில் தூங்கிட்டு இருந்தேன் சத்தம் கேட்டு தான் எழுந்து வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு என் ஆஃப் த டே அந்த திருட்டு பசங்க அந்த காட்டுக்குள்ளே போந்து ஓடிடுறானுங்க அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இவங்க என்னென்ன காணாமல் போச்சு அப்படின்னு பார்க்கறாங்க ஐபேடு லேப்டாப்பு இவங்களோட மொபைல் ஃபோன்ஸ் எல்லாம் திருட்டு போயிருக்குது ஆக்சுவலாக இந்த திருட்டு பசங்க ஜன்னலை உடச்செல்லாம் உள்ள வர கிடையாது ஜன்னலை ஈஸியாக ஓப்பன் பண்ணி தான் உள்ள வந்திருக்காங்க ஜன்னலை ஏன் திறந்து வச்சிருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஜன்னலை நாங்கள் திறந்து வைக்கவே இல்லை ஹீரோயின் மட்டும் ஜன்னல் ஓப்பன் பண்ணி கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் லாக் பண்ணிட்டு வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாரு ஹீரோக்கு ரொம்ப கோவங்க ஹீரோயின் கிட்ட சொல்கிறாரு எனக்கு என்னமோ உள்ள ஆளுங்க தான் பண்ணியிருப்பாங்கன்னு தோணுது அப்படின்ட்டு அப்போ இக்பல் சொல்கிறாரு நம்ம வேணா போலீஸ் கிட்ட போகலாம் சார் அப்படின்ட்டு உடனே போலீஸ் கிட்டே இந்த விஷயத்தை ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க ஆனால் போலீஸ் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா இந்த வழக்கை எடுத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி தான் ஸ்டாண்ட் எடுக்கிறாரு காரணம் என்னென்னா ஸ்ரீலங்காவில் பிரச்சனை போயிட்டு இருக்கு இவங்க திருடனை தேடி போனோம் அப்படின்னா ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்குது அதுக்கு டீசல் வேணும் டீசல் தட்டுப்பாடு இருக்குது அதனால் முடியாதுன்னு சொல்கிறாங்க டூரிஸ்ட்டுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் ஓகே மீட் பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு உடனே இவங்க கிளம்பி அந்த போலீஸ் ஆஃபீஸரை மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க அந்த போலீஸ் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு ஆனால் போலீஸ் ஆஃபீஸர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அவர்னால இந்த வழக்கில் உதவி செய்ய செய்ய முடியாதான் காரணம் என்னென்னா கண்ட்ரியில் ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்குது அப்படியே நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சாலும் எங்கள் கிட்ட டீசல் தட்டுப்பாடு இருக்குது எங்களால் வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இது எல்லாத்தையுமே ஆண்ட்ரூ நம்ம ஹீரோ கிட்ட ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியா சரி உங்களால் முடியாதுல்ல நான் வந்து இந்தியாவோட ஹை கமாண்ட் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுறேன் அவங்க டீல் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்ல இந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது இல்லை இல்லை அப்படியெல்லாம் பண்ணிடாதீங்க எங்களால் முடிஞ்ச உதவியை நாங்கள் பண்ணுறோம் நாங்கள் வந்து இந்த ராபரி கும்பலை தேடுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து முடிவெடுக்கிறாங்க நான் அந்த திருடங்களை பிடிச்சிட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்களை அனுப்பி வச்சுட்டாங்க இவங்க சொல்றாங்க இந்த மாதிரி அதில் எல்லாமே ரொம்ப முக்கியமான விஷயங்கள் அதனால நீங்கள் சீக்கிரமாக கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க நாளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட திருட்டு பசங்க மூணு பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் வாங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே ஸ்டேஷனுக்கு போகிறாங்க அப்போ இவங்க முன்னாடி அந்த மூணு பேருக்கு நிப்பாட்டி இவங்களான்னு பார்த்து அடையாளம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோயின் பார்க்குறாங்க ஆனால் எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஏன்னா அவங்க முகத்தையெல்லாம் கவர் பண்ணியிருந்தாங்க ஹீரோ கிட்ட கேட்கும்போது இவங்க மாதிரி தான் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுறாரு அதனால இவங்க மூணு பேரத்தை பார்த்தீங்கன்னா லாக் அப்பில் வச்சு அடி அடி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த சத்தத்தை ஹீரோயினால் கேட்கவே முடியலங்க ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது ஆனால் ஹீரோ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தாங்க இருந்துகிட்டு இருக்காரு ரொம்ப நேரமாக பார்த்தீங்கன்னா அந்த மூணு பேர்த்தா போலீஸ்காரங்க அடி அடி நடிக்கிறாங்க உண்மையை சொல்லு அந்த லேப்டாப் மொபைல்ஸ் எல்லாம் எங்கே நீங்கள் தானே திருநீங்க அப்படிங்கும் போது ஆரம்பத்தில் அவங்க தெரியாது தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பையனுக்கு என்னமோ ஆயிடுச்சு அந்த மூணு பேர்த்தில் உடனே தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க ஸோ அந்த பையனை பார்த்தீங்கன்னா உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வைக்கில் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரூ கிட்ட இவங்க கண்டுபிடிச்சி கொடுப்பாங்களா இவங்கள நம்பலாமா அப்படின்னு சொல்லி கேட்க இவங்கனால மட்டும்தான் அந்த திருட்டு போன பொருட்களை கண்டுபிடிச்சி தர முடியும் அப்படின்னு ஆண்ட்ரூ சொல்கிறாரு உடனே இன்ஸ்பெக்டர் கிட்ட என்ன தான் நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி கேட்க இந்த மூணு பேரத்தில் ஒருத்தனை ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போகிறதாகவும் இந்த ரெண்டு பேரும் கண்டிப்பாக உண்மை சொல்லிருவானுங்க கவலைப்படாதீங்க நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அமுச்சு வைக்கிறாங்க இப்போ ஹீரோ ஹீரோயின் ஆண்ட்ரூஸ் மூணு பேரும் ஸ்டேஷனை விட்டு வெளியே வராங்க ஹீரோ சொல்கிறாரு இந்த மாதிரி எனக்கு மொபைல் வேணும் மார்க்கெட்டுக்கு போய் ஒரு மொபைல் ஒன்று வாங்கணும் அப்படிங்கும்போது இங்கிருந்து மார்க்கெட்டுக்கு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் வருது டீசல் வந்து வீணாக போகும் கண்டிப்பாக போய் தான் ஆகணுமா அப்படின்னு சொல்லி கேட்க எனக்கு அதை பற்றியெல்லாம் கவலை கிடையாது வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க போய்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா போகிற வழியில் போலீஸ்காரங்களோட ஜீப் அங்கே நின்றுட்டு இருக்கு என்னடான்னு பார்த்தா அவங்க வண்டியில் டீசல் காலியாகி இவனை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போக முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்காங்க உடனே இவங்க வண்டியிலேயே ஏற்றி ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க போலீஸ்காரங்க லாக்அப்பில் வச்சு இவனை போட்டு புரட்டி எடுத்துருப்பாங்க இவன் உயிருக்கே போராடிட்டு போராடிட்டுருக்காங்க ஹாஸ்பிட்டலுக்கு போன உடனே பாத்தீங்கன்னா இவனை வந்து ஸ்டெச்சரில் வச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க அப்போ நம்ம ஹீரோன் என்ன இதுன்னு போய் பார்த்துட்டு வரலாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது அவனுக்கு என்னன்னா உனக்கு என்ன நீ எதுக்கு கேர் இருக்க அப்படின்னு சொல்ல சரி ஓகே நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு ஆண்ட்ரூவை துணைக்கு கூப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே நம்ம ஹீரோயின் போகிறாங்க அதுக்கப்புறம் ஹீரோவும் பின்னாடியே போய் பார்த்துட்டு வராருங்க ஸோ அந்த பயனுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் நடந்துகிட்டு இருக்குது அதுக்கப்புறம் இவங்க மூணு பேரும் பார்த்திங்கனா மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு மொபைல் கடைக்கு போயிட்டு மொபைல் வாங்குறாங்க ஹீரோயின் கிட்ட உனக்கு ஒரு மொபைல் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை வேண்டாம் அந்த மொபைல்லையே நானும் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து காருக்கு உட்காந்துறாங்க ஆண்ட்ரூ பார்த்தீங்கன்னா அவரோட சிம் கார்டை தராரு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவங்க வெளி உலகத்துக்கூட காண்டாக்டும் பண்ணிடுறாங்க இருந்து கிளம்பி இவங்க தங்குற இடத்துக்கு வந்துகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அங்கே நின்றுட்டு இருக்காங்க இன்ஸ்பெக்டர் வந்து விஷயத்த சொல்கிறாரு ஒருத்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆன உடனே மற்ற ரெண்டு பேர் வந்து நாங்கள் தான் திருடணும் அப்படின்னு சொல்லி உண்மையை ஒத்துக்கிட்டானுங்க நான் தான் சொன்னேன் எனக்கு நாற்பது வருஷம் போலீஸ் சர்வீஸ் இருக்குது என்னுடைய யூகம் எப்போதுமே கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்ல அதெல்லாம் ஓகே என்னுடைய பொருள் எப்போ எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்க நாளைக்கு காலையில் உங்களுக்கு பொருள் கிடைச்சிரும் நாளைக்கு காலையில் நீங்கள் ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்ல சரினு இவங்களும் கேட்டுக்கிறாங்க பொருளை வாங்கிட்டு இவங்க ஸ்ரீலங்கா விட்டு கிளம்பிடலாம் அப்படின்ற பிளானில் தான் இருக்காங்க போல இவங்க தங்கி இருந்த ஹோட்டலில் ஸ்ரீகிட்டையும் இக்பால் கிட்டையும் காசை கொடுத்துட்டு இனிமேல் இந்த காட்டு விலங்குல வேட்டையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் கூட்டு போகாதீங்க பண்ணாதீங்க அப்படிங்கும் போது நான் வந்து நான்வெஜ்லாம் சாப்பிட மாட்டேன் மேடம் இங்கே வர கெஸ்ட்டுங்க எதிர்பார்த்தா தான் இந்த மாதிரிலாம் கூட்டு போவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இனிமேல் அப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்ட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க அப்போ போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் ஒரே கூட்டங்க என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா போலீஸ்காரங்க மூணு பேரை அரஸ்ட் பண்ணி கூட்டு வந்திருந்தாங்க இல்லையா அதில் ஒருத்தனுக்கு பலமாக அடிப்பட்டு ஹாஸ்பிட்டலில் உயிர்க்கு போராடிட்டுருக்காங்க இல்லையா அவங்களோட சொந்தக்காரங்கெல்லாம் வந்து இன்னசென்ட் மூணு பேர்த்து அரெஸ்ட் பண்ணிட்டு வந்து பொய் வழக்கு போடலான்னு பார்க்குறீங்க ஒருத்தனை சாவடி அடிச்சிருந்துருக்கீங்க எல்லாம் சும்மா மாட்டோம் அப்படின்னு சொல்லி போராட்டத்தில் ஈடுபட்டுட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனுக்குள்ளே நுழையிறாங்க அப்போ தான் வந்து இன்ஸ்பெக்டர் விஷயத்தை சொல்கிறாரு இந்த மாதிரி உங்களோட பொருளை இன்றைக்கிங்களால வாங்க முடியல அவனுங்க அடித்த அடியில் உண்மை ஒத்துக்கிட்டானுங்க ஆனால் பொருளை எங்கே வச்சிருக்கானுங்க அப்படின்றத சொல்லவே மாட்டேன்றானுங்க போது என்ன இன்ஸ்பெக்டர் விளையாடிட்டு இருக்கீங்களா நேற்று கேட்டதுக்கு என்ன சொன்னீங்க இன்னைக்கு காலையில் வந்து பொருளெல்லாம் நீங்க இப்போ வந்து கேட்டால் பொருள் எப்போ தான் என் பொருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்க நாளைக்கு ஈவினிங்குக்குள்ளே எப்படியாவது அவங்ககிட்ட பேசி அந்த பொருளை கண்டுபிடிச்சி கொடுத்துட்றோம் இப்போ புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல இல்லை என் பொருள் இல்லாமல் நான் இந்த இடத்தை விட்டு மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிச்சிட்டு நம்ம ஹீரோ அங்கேயே உட்காந்துக்காரு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னோடய பொருளை கண்டுபிடிச்சி கொடுக்கல அப்படின்னா நான் யார்கிட்ட பேசணுமோ அவங்கக்கிட்ட பேசிப்பேன் அப்படின்னு அந்த இன்ஸ்பெக்டரை மிரட்டவும் சொல்ல சொல்கிறாருங்க உடனே இந்த இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்ட்ரூ கிட்ட புரிய வைக்கிறாரு இந்த மாதிரி கண்ட்ரியில் ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்குது இந்த மூணு பேர்த்தோடைய சொந்தக்காரங்க ஸ்டேஷனுக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க மக்கள் ரொம்ப கோவத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்ல இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு ஹீரோ ரொம்ப கோவமாக ஆண்ட்ரூ கிட்ட கேட்க நாம் இங்கே இருக்கிறது சேஃப் இல்லைன்னு அவர் சொல்கிறாரு சார் அவர் நம்ம சமாதானப்படுத்துறதுக்காக சொல்லலை அவர் சொல்கிறது உண்மைதான் நம்ம இங்கிருந்து போகலாம் சார் அதான் நல்லது அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா சரி ஓகே சார் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன் இப்போ போகிறேன் ஆனால் நாளைக்கு ஈவினிங் எனக்கு கண்டிப்பாக வந்து என்னோட ஐபேடு லேப்டாப்பு எல்லாமே வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு கண்டிப்பாக சார் அப்படின்னு சொல்லி உங்களை அனுப்பி வைக்க உடனே நம்ம ஹீரோவும் ஹீரோனும் பார்த்தீங்கன்னா கிளம்பி அந்த ரெசார்ட்டுக்கே போயிடுறாங்க அங்கேயே ஸ்டே பண்ணுறாங்க ராத்திரி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து வெஜிடேரியன் ஃபுட் சாப்பிட்டுருக்காங்க ஹீரோ நான்வெஜ் சாப்பிட்டுகிட்டு அப்படியே ஹீரோனை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு ஹீரோயின் வந்து நார்மலாக தான் இருக்கிறாங்க ஹீரோக்கு ரொம்ப கோவம் வருது நீ இன்னும் எதுவுமே நடக்காத மாதிரி ரொம்பவே நார்மலாக ஹாப்பியாக இருந்துகிட்டு இருக்க காணாமல் போனது உன்னோட பொருளும் தானே உனக்கு அது மேலே அக்கறை இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டு ஹீரோயின் சண்டை போட்டுகிட்டு இருக்காரு இவருடைய ப்ராஜெக்ட் ஒர்க் எல்லாமே அதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ரொம்ப கோவம் இருக்குது ஸோ ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க அப்போ பாட்டு பாடுற சவுண்டு கேட்குது உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா எழுந்துருச்சு யார் பாட்டு இருக்காங்கன்னு பார்க்குறதுக்காக வராரு வந்து பார்த்தா கிச்சனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்ட்ரூ அப்புறம் ஸ்ரீ இக்பல் மூணு பேரும் பாட்டு பாடிட்டு சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க சாரி சார் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்ல இல்லைல்ல நான் அப்படியே பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன் ஸோ இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம நல்லா செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு என்ன சரக்கு அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு இவரும் வாங்கி ஒரு கட்டிங்கை போட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாருங்க அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா அந்த ராமாயண பழையணத்தில் ஒரு கோயிலுக்கு ஆண்ட்ரூ கூட்டிகிட்டு போகிறாரு அங்கே பார்த்தீங்கன்னா அந்த கோயிலோட ஹிஸ்ட்ரியை சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோன் ஆண்ட்ரூ கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க சீதா எதுக்காக அழுகணும் ராமனை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கணும் அவங்க சண்டை போட்டு வரக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்க எனக்கு தெரியல மேடம் அப்படிதான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஆண்ட்ரூ சொல்கிறாரு அதுக்கு நம்ம ஹீரோன் சொல்கிறாங்க ஜெயின் ராமாயணத்தில் வந்து நம்ம சீதா வந்து ராவணன் எடுத்து சண்டை போட்டாங்க ஃபேஸ் டு ஃபேஸ் ஃபைட் பண்ணி அவங்கள அவங்களே காப்பாற்றிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கான் ஸோ இந்த விஷயத்தை கேட்கும் போது ஆண்ட்ருக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது அவ்வளோ ஆகாதீங்க ஆண்ட்ரூ ஆக்சுவலாக ராமாயணத்துக்கு வந்து முந்நூறு வர்ஷன் இருக்குது ஒவ்வொன்றில் ஒரு ஒரு கதை இருக்கும் ஆக்சுவலாக நீங்கள் கூட படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு கதை சொன்னீங்கல்ல அந்த குகையில் தான் இன்னும் ராவணன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு ஸ்ரீலங்காக்கு ஒரு பிரச்சனைனா எழுந்து வருவாருன்னு அது கூட ஒரு விர்ஷன் தான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் சொல்கிறாங்க ஸோ யூஷுவலாக ராமாயணத்துக்கு ஒரு முந்நூறு விருசன் இருக்குதுங்க ஒவ்வொரு விருஷன்லையும் சில பல சேஞ்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோன் சொல்கிறாங்க இங்கே நாம் வந்து வால்மீகி விருசனை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி இதன் மூலமாக நம்ம கிட்ட சொல்ல வராங்க இந்த ஒரு சூழ்நிலையில் இந்த மூணு அக்யூஸ்டில் ஒருத்தனை அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணாங்க இல்லையா அவன் சிகிச்சை பலனின்றி இறந்து போயிடுறாங்க வரைக்கும் போராட்டம் பண்ணிட்டு இருந்த மக்கள் வந்து பயங்கர ஆக்ரோஷமாகறாங்க ஆல்ரெடி ஊருக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்கு சாப்பாடு இல்லை கரண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போதாத குறைக்கு மூணு இன்னசென்ட்டை தூக்கிட்டு போய் அடித்து அதில் ஒருத்தனை போலீஸ்காரங்க கொண்டே போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்க மேலே மக்களுக்கு கோபம் உருவாகுது இந்த கோவம் என்னவா மாறுது அப்படின்னா மக்கள் எல்லோருமே நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் போலீஸ் ஸ்டேஷன் அடிச்சு உடைக்க ஆரமிச்சிடுறாங்க அங்கே இருக்கக்கூடிய போலீஸ்காரங்க ஸ்டேஷனை விட்டு தப்பிச்சு வந்துடுறாங்க கரெக்டாக இவங்க ட்ரிப்பை முடிச்சுட்டு காரில் வந்துகிட்டு இருக்கும்போது இவங்க காருக்கு எதிரே போலீஸ்காரங்களாம் வந்து நிற்கிறாங்க என்னென்னு கேட்கும் தான் அவங்க விஷயத்தை சொல்கிறாங்க இந்த மாதிரி அந்த மூணு பேரில் ஒருத்தன் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பண்ணணுட்டு இறந்து போயிட்டான் மக்கள்லாம் வந்து ரொம்ப கோவமாய் ஸ்டேஷனை அடிச்சு உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க எங்களுக்கே சேஃப் இல்லை அதனால தான் வந்துட்டோம் அது மட்டும் இல்லாமல் அவங்க மூணு பேர் தான் வந்து அக்யூஸ்ட்ன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் இவங்க தானே கொடுத்தாங்க ஸோ உங்களுக்கும் சேஃப்டி கிடையாது நம்ம உடனடியாக ஹெட் குவார்டர்ஸுக்கு போகணும் அங்கே

வேலைக்காரங்களாம் போயிட்டு பாதுகாப்பு பணியில இருந்துகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இவங்க தங்கியிருக்காங்க இல்லையா இந்த இடத்துல ஹீரோக்கு பாதுகாப்பாக வந்து இந்த இன்ஸ்பெக்டரும் ராணுவ அதிகாரியும் இருக்கிறாங்க ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் நம்ம ஹீரோன் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அந்த பையன் இறந்து போனதை நினச்சி இந்த இன்ஸ்பெக்டரும் ராணுவ அதிகாரியும் சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ராணுவ அதிகாரி மட்டங்க அந்த இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ரீ கிட்ட அவரோட எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்ரீ மேலே உள்நாட்டு அரசியல் வன்மத்தை காமிச்சுக்கிட்டு இருக்கிறாருங்க அதே சமயம் நான் கிச்சனை செக் பண்ணணும் அப்படின்னு சொல்ல கிச்சனுக்கு வந்து பார்க்குறாரு சமூகம் நடந்தபோது நீ என்ன பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி கேட்க நான் ரூமில் தூங்கிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சரி சொல்றாரு டோர் ஓப்பன் பண்ணி வச்சு தூங்கினியா இல்லை க்ளோஸ் பண்ணிட்டு தூங்கினியா அப்படிங்கும்போது சம்பவம் நடந்தபோது டோரை க்ளோஸ் பண்ணி வச்சு தான் தூங்கிட்டு இருந்தேன் ஆனால் எல்லா நாளும் எல்லாம் டோரை க்ளோஸ் பண்ண மாட்டேன் குளிர் அடிச்சா மட்டும்தான் டோரை க்ளோஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இந்த ஸ்ரீ சொல்லிக்கிட்டு இருக்கான் உடனே ஹீரோ கிட்ட உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்னமோ இந்த இக்பல் மற்றும் ஸ்ரீ உனக்கு ரெண்டு பேருத்து தான் டவுட்டா இருக்குது கிரைம் சீனை இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அப்படின்ட்டு பெட்ரூமுக்கு வராருங்க இந்த ஜன்னல் தான இந்த ஜன்னல் உடைய தானே உள்ள வந்தாங்க அப்படிங்கும் போது ஆமா அப்படின்னு ஹீரோ சொல்றாரு இந்த ஜன்னலை நீங்க திறந்து வச்சிருந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க இல்ல ஒரு வாட்டி திறந்து பார்த்தோம் அதுக்கப்புறம் லாக் பண்ணிட்டோம் தான் லாக் பண்ணா நீ திறக்காம இருந்திருந்தாலே இந்த பிரச்சனை வந்திருக்காது அப்படின்ற மாதிரி ஹீரோ ஹீரோனை திட்டிகிட்டு இருக்காரு அப்போ இந்த இன்ஸ்பெக்டர் என்ன சொல்கிறாருன்னா ரெண்டு பேர் தான் வந்து இந்த ராபரி கும்பலை உள்ளே வர வைக்கிறதுக்காக நீங்கள் தூங்கினதுக்கப்புறம் அப்புறம் ஜன்னலை ஓப்பன் பண்ணி விட்டுருக்கானுங்க அதுக்கப்புறம் அவனுங்க அவங்களோட இடத்துக்கு போயிட்டானுங்க ராபரி கும்பல் உள்ள வந்து பொருளையெல்லாம் திருடிட்டு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு சொல்கிறாரு அதுக்கு ஹீரோன் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இவங்க எவ்வளோ அன்பாக இருக்கிறாங்க எல்லா உதவியும் பண்ணி கொடுக்குறாங்க இவங்கெல்லாம் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க அப்படின்னு சப்போர்ட் பண்ண உடனே ஹீரோ திட்டுறாரு நீ எதுக்காக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற அவர் என்ன பண்ணணுமோ அதை பண்ணட்டும் அப்படின்ட்டு சைலண்டாக இருக்கிறாருங்க இந்த இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுறாருன்னா நீரா ஸ்ரீகிட்டையும் இக்வால் கிட்டையும் போயிட்டு நீங்கள் ரெண்டு பேரும் தான் வந்து திருட்டு வேலையில் கேள்விப்பட்டிருக்கீங்க உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர்த்த டார்கெட் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க இக்பலும் ஸ்ரீயும் பயந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும் போது உடனடியாக ஸ்ரீ உள்ளே ஓடி போய் அந்த அனிமல் அட்டாக் பண்ணக்கூடிய கண் எடுத்துகிட்டு வந்து டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு அப்படியே அழுதுகிட்டே பேச ஆரம்பிக்கிறாரு மூணு இன்னசென்ட்டை தூக்கிட்டு போய் அடி அடி நடிச்சு ஒருத்தனை கொன்னே போட்டீங்க ரெண்டு பேர்த்த உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி ஒத்துக்க வச்சிருக்கீங்க இப்போ அங்கே பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்றதுக்காக இங்கே வந்து எந்த தப்பும் பண்ணாத எங்கள் ரெண்டு பேர்த்த டார்கெட் பண்ணி எங்களை உள்ள தள்ளான்னு பார்க்குறீங்களா இந்த கன்னை வச்சு எத்தனையோ அனிமலை ஷூட் பண்ணிருக்கேன் உங்களை போட்டு தள்ளுறதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது அப்படின்னு சொல்லி ஸ்ரீ மிரட்ட ஆரம்பிக்கிறாரு எல்லாரும் பார்த்து பதறி போயிடுறாங்க போலீஸ்க்கும் ஸ்ரீக்கும் ஆர்குமெண்ட் நடக்குது அந்த கன்னு பார்த்தீங்கன்னா கீரோ விழுந்துருது அந்த கன்னு கரெக்டாக நம்ம ஹீரோயின் கையில் போய் மாட்டிக்குது என்கிட்ட அந்த கண்ணை கொடுங்க அப்படின்ற மாதிரி ஸ்ரீ கேட்டுக்கிட்டே இருக்காரு அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்பெக்டர் வெளியே வராரு வந்து பார்த்தா இந்த ராணுவ வீரர் நல்லா சரக்கடிச்சு மட்டையாக இருக்காரு உடனே அவர் கையில் இருக்கக்கூடிய கண்ணை எடுத்துகிட்டு வர கரெக்டாக அந்த இடத்துக்கு இந்த பொதுமக்கள்லாம் வந்துட்டாங்க அதாவது இறந்து போனார்லையே அவருடைய குடும்பத்தினர்கள்லாம் வந்து கல்லால் இன்ஸ்பெக்டரை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க உடனே இந்த இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா தரையை பார்த்து கடகடகடன் ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாரு அதை பார்த்து எல்லோரும் பயந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க அந்த கூட்டத்தில் ஒருத்தர் கோடாரியை தூக்கி வீச அந்த அந்த கோடாரி இன்ஸ்பெக்டரோட நெஞ்சிலேயே பாஞ்சு அப்படியே கீழே விழுந்துடுறாரு உடனே ஹீரோ வெளியே வந்து அவருக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்க உடனே பொதுமக்கள்லாம் அப்படியே மறுபடியும் கிட்ட நெருங்க ஆரம்பிக்கிறாங்க கீழே கடந்த அந்த கன் எடுத்து நம்ம ஹீரோ பாட்டுக்கு ஷூட் பண்ண ஆரம்பிச்சிடுறாருங்க அந்த இன்ஸ்பெக்டராக அவங்கள பயன்படுத்துறதுக்காக தரையை பார்த்து தான் ஷூட் பண்ணாரு ஆனால் ஹீரோ டிரெக்டாகவே ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க நம்ம ஹீரோயின் பின்னாடி இருந்து நோ நோன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்துக்கு மேலே பட்டுன்னு ஹீரோ கீழே விழுந்து இறந்து போறாரு என்னடான்னு பார்த்தா ஹீரோயின் கையில் இருந்த கன்னால் ஹீரோவை ஷூட் பண்ணிட்டாங்க ஹீரோயினே அப்படியே அவங்க உட்காந்து அழுவ ஆரம்பிக்கிறாங்க இதை ஆண்ட்ரூ வந்து கண்ணால் பார்க்குறாரு அங்கே கட் பண்ணா அடுத்த நாள் பார்த்திங்கன்னா போலீஸ் விசாரணை நம்ம போலீஸ் இன்ஸ்பெக்டர் தான் ஃபர்ஸ்ட் விசாரணை பண்ணுறாங்க அவர் வந்து இப்போ உயிரோடு தான் இருக்கிறாரு அவர் சொல்கிறாரு இந்த மாதிரி பொதுமக்களை அட்டாக் பண்ணுறதுக்காக வந்தாங்க நாங்கள் அவங்க கிட்ட இருந்து இவங்களை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுனேன் அப்போ கோடாரியால் என்னை அட்டாக் பண்ணிட்டாங்கன்ட்டு அடுத்து ஸ்ரீ மற்றும் இக்பால் கிட்ட கேட்கும்போது அங்கே என்ன நடந்ததுன்னே எங்களுக்கு தெரியலங்க நாங்கள் உள்ளதாக இருந்தோம் எதையும் பார்க்கல அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆண்ட்ரூ நடந்த சம்பவத்தை கண்ணால் பார்த்தாரு ஆண்ட்ரூ கிட்ட விசாரணை பண்ணும்போது அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா ஆக்சுவலாக அந்த பொதுமக்கள்லாம் வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக வந்தாங்க அப்போ தன்னோட கணவனை காப்பாற்றுறதுக்காக அதுக்காக ஹீரோயின் தற்காப்புக்கு ஷூட் பண்ணாங்க அப்ப அந்த புல்லட் போன பாதையில டக்குன்னு ஹீரோ வந்து நின்றுட்டாரு ஸோ அப்படி குண்டு தான் கீழே விழுந்து இறந்து போனாரு அப்படின்னு ஆண்ட்ரூ சொல்றாரு இது கிளியர் கட் ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்றாரு ஸோ இதனால பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனுக்கு எந்த தண்டனையும் இல்லாம ஹீரோனை அனுப்பி வைக்கலாம் அப்படின்னு இந்த கவர்மெண்ட் முடிவெடுக்குது அப்போ நம்ம ஹீரோனை கொண்டு போய் விடுறதுக்காக ஏர்போர்ட்டுக்கு ஆண்ட்ரூ தான் வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு அப்ப ஆண்ட்ரூ கிட்ட ஹீரோன் கேட்கறாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல என்னை பத்தி நீங்க சொன்னீங்களே அதுதான் உண்மையான நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்க ஆண்ட்ரூ எதுவுமே சொல்லாம வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருப்பாரு பார்த்தீங்கன்னா தன்னோட கணவனை வேணுனே தான் ஷூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இதுலேருந்தே தெரியுது ஸோ இதோட இந்த படம் முடியுதுங்க எனக்கு என்ன தோணுது அப்படின்னா ஹீரோ கையில் கன் இருந்தது அந்த போலீஸ் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா அவங்களை பயம்புறுத்துறதுக்காக தரையை பார்த்து ஷூட் பண்ணார் ஆனால் ஹீரோனுடைய கணவர் பார்த்தீங்கன்னா அவங்கள பார்த்து டிரெக்டாகவே ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு கொஞ்சம் விட்டுருந்தா கன் இருக்குது அப்படின்ற ஒரே ஒரு ரீசனுக்காக எல்லாத்தையும் கொண்டு கூச்சிருப்பாரு கரெக்டாக ஸோ அதை தடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் தன்னோட கணவனை ஹீரோன் ஷூட் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க இதே மாதிரி வேறு ஏதாவது படத்தை பற்றி பேசணும் பேசணும் அப்படின்னாலும் படத்தோட பேர கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இதே மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் லவ் யூ கைஸ் டேக் கேர் அண்ட் சியர்ஸ்